மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, மதினாவில் உள்ள ஹோல்சேல் மார்க்கெட்டில் நம்ம வந்துருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்லேருந்து நான் வெஜிடேரியன் வரைக்கும் எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். நம்ம சேனலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த பில்டிங்கை லேண்ட்மார்க்கை வச்சுக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து ஒரு பில்டிங் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஜிடபிள்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக மீட் எல்லாமே நல்லாவே கிடைக்கும். பட் ஆனால் இங்கே வெஜிடபிள் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். வெளிநாட்டு மக்கள் நம்ம யாருமே வந்து இங்கே மேக்ஸிமம் இங்கே பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, மெயினாக ஆட்டுக்கால் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பீஃபு மட்டன் வாங்குறாருந்தால் நீங்கள் இங்கேவே வரலாம், நல்லா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் உங்களுக்கு. நானும் ஆட்டுக்கால் இங்கே வாங்கிட்டேன். இங்கே ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ரியாலுக்கு கொடுத்தா நானும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, மீன் மார்க்கெட்டு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு பின்னாடி தான் வந்து மீன் மார்க்கெட் இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு மீன் கிடைக்கும். இங்கே எல்லா வகையான மீன் கிடைக்கும். பட் இந்தியாவில் உள்ள நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நெத்திலி மீனாக இருந்தாலும் சரி, மத்தி மீனாக இருந்தாலும் சரி, வேறு சங்கரா மீன், எல்லா மீனுமே இங்கே கிடைக்கும். பட் இங்கே அரவிங்க வந்து விரும்பி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ஹம்மூர் மீன் தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்து இந்த மார்க்கெட்டில் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனை வாங்கிட்டு அப்படி பக்கத்தில் கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படி ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரை பண்ணியும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். வாங்க, நான் உங்களுக்கு வந்து உள்ள கடைகளை காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மீன் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் தான். சூப்பர் மார்க்கெட்டு இந்த பாண்டாவில் இருக்கிற மீனை விட இங்கே வந்து ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, வாட்டர்மெலன் நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு வந்து ஹோல்சேலில் வந்து இங்கே ரொம்ப கம்மியான ரேட்லேயே வந்து கிடைக்கும். ஸோ நானும் வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டேன். நம்ம லூஸில் இங்கே வாங்க முடியாது. ஸோ பாக்கெட் பாக்கெட்டாக வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ இருக்கும் ஒரு பேக்கில். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு 5 ரியால் தான் வாங்கினாங்க. ஸோ நீங்கள் ஹோல்சேலில் வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு வாங்குறதுக்காக நீங்கள் இங்கே வந்துக்கலாம். ஸோ இங்கே இதுதான் லேண்ட்மார்க்காக நீங்கள் வச்சுக்கோங்க. இது ஒரு லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது ஹோல்சேலில் மார்க்கெட் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. நீங்கள் வெஜிடபிள்லேருந்து நான் வெஜிடேரியன் ஃபுல்லாகவே வந்து இங்கே வந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த லேண்ட்மார்க் வந்து ரியாத் பேங்க் இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஹோல் இங்கே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் வந்து மொத்தமாக வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கே தான் வெஜிடபிள் மார்க்கெட்டு. இதோட லொக்கேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை நான் கொடுக்குறேன். எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அந்த மார்க்கெட்டுக்கு பின்னாடி தான் இந்த ஒரு இடமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீப்பாகவே வந்து இங்கே வெஜிடபிள் இருக்கும். எல்லா வகையான காய்கறிகள் இருக்கும். நம்ம ஊரில் கத்தரிக்காயிலிருந்து மற்ற பழங்கள்லேருந்து, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தக்காளி வாங்குறதா இருந்தால் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் இப்போது. பட் வெளியே நீங்கள் தக்காளி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிலோ வந்து 7 ரியல் கொடுக்குறாங்க. பட் இங்கே வந்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து ஒரு 6 கிலோ 7 கிலோ பக்கத்தில் வந்து கம்மியான ரேட்டில் வந்து எடுத்துக்கலாம். நானும் வந்து ஒரு 7 கிலோ பக்கத்து தக்காளி வந்து 5 ரியாலுக்கு தான் கொடுத்தேன். நானும் வாங்கிட்டேன். இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டு தான் வரணும். இது எல்லாமே ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்த அந்த ஆனியன் பொட்டேட்டோ வாங்கிட்டு, ஸோ அதுக்கு பின்னாடி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் மாதிரி போட்டு இங்கே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஈஸியாகவே எல்லா வகையான காய்கறியுமே வந்து வாங்கிட்டு போயிடலாம். ஸோ வந்து தக்காளி வாங்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு மதினாலே பெஸ்ட் அண்ட் சீப்பாக வந்து காய்கறி வேறு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து மட்டன் பீஃபு ஆட்டுக்கால் மீன் எல்லாமே கிடைக்கிற ஒரே மார்க்கெட்டு இங்கே தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஈஸியாக எல்லாமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக காலையில் வந்து ஃபஜ்ருப்புறம் வந்து ஓப்பன் ஏரியாவில் வந்து போடுவாங்க வெஜிடபிள். ஸோ அது காலையில் மட்டும்தான் இவங்க வந்து போடுறாங்க. அது உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் யார் வந்து பழங்கள்லேருந்து வெஜிடபிள்லேருந்து நான்வெஜ் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வந்து மதியநாள் எங்கேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய கீரை முதற்கொண்டுமே இங்கே கிடைக்குது. அந்த பாலக்கீரையிலேருந்து அந்த முள்ளங்கீரை வரைக்கும் கிடைக்குது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டிக்கங்க.